ஒரு 6 வருஷங்களுக்கு முந்தி நான் பாரிஸில் ஃப்ரான்ஸில் இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் ரவியை மீட் பண்ணுறதுக்காக இந்த நண்பர்கள் ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் அவர் சினிமாவுக்கு வர்றதுக்காக முடிவெடுத்திருந்தார். அப்போ நான் சொன்னேன், வேணாம், மீட் பண்ண வேணாம். அவர் சினிமாவுக்கு வந்தால் பிறகு ஒரு 4 வருஷம் கழித்து என்னை மீட் பண்ணுவார்னு நான் சொன்னேன். அவர் சினிமாவுக்கு வந்தவுடனே, சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு வெளிநாடுகள்லேருந்து ப்ரொடியூசர் வந்தவுடனே ஒரு காக்கா கூட்டம் வந்து பக்கத்தில் வந்து சேரும். அவங்க சொன்ன முதல் இது, யார்கிட்ட வேணால் டேட் பண்ணுங்கள், மிஷ்கின்கிட்ட மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு ஒரு நல்ல நட்பு ரீதியாக அவங்க சொல்லியிருக்காங்க அட்வைஸு. அது 5 வருஷம் கழித்து நட்புனா என்னென்னு தெரிஞ்சு ஒரு 2 நாளைக்கு முந்தைய என்னை ஆஃபீஸில் வந்து பார்த்தார். எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை, தடியாக இருந்தால் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதனால்தான் ஒல்லியாக ஆகுறதில்லை. தடியாக இருக்கும், இதயம் பெருசாக இருக்கும். நேச்சுரலி ஃபிசிக்கலி தே ஹாவ் அ பிக் ஹார்ட். ஆக்சுவலி அவரை பார்த்து நான் ரொம்ப மூவ் ஆகிட்டேன். ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம், உங்களை நான் ஹீரோவை போட்டு எடுக்கிறேன். சச் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். ப்ரொடியூசர் எப்படி இவ்வளோ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்காக இருக்காருன்னு தெரியல. ரொம்ப சின்சியராக பேசினார், ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பேசினார். ஏதோ 2 படங்கள்லாம் எடுத்தேன், சரியாக போகல சார், என்னை ரொம்ப மிஸ்கைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். தமிழ் சினிமாவில் நட்பு அப்படி தான் இருக்கும். கைத்தட்டுங்களேன் கொஞ்சம். தமிழ் சினிமாவில் டைட்டில் வந்து ரொம்ப ஒரு ஜென் கோன் மாதிரி இருக்குது. நட்புனா என்னன்னு தெரியுமா? தெரியலை. ஒரு 5 வயசில் ஜட்டி போடாமல் வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது இருந்த நட்பு. நான் ஒன்றுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டு ஒன்றுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு வெளியே வருவோம். அப்புறம் காலேஜ், தோளன்னா தோல் மேலேயே போட்டுக்கிட்டு போவோம். ஆக்சுவலாக வெளிநாடுகளில் தோல் மேலே போட்டால் கேன்னு சொல்லிடுவான், பட் இந்தியாவில் இன்னும் தோல் மேலே போட்டுட்டு போகலாம். ஆக்சுவலாக அது ஒரு காலேஜ் நட்பு. அதுக்கப்புறம் வாழ்க்கையினுடைய வேலையை சேர்ந்த ஒரு இடங்கள்லாம் நட்பு ஒரு பெரிய ஒரு பசலாகவே இருக்குது, ஒரு பெரிய ரிடலாகவே இருக்குது. ஃப்ரெண்ட் இன் நீட், ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்றாங்க, அதுவே ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு நீடு இருக்கணும், அப்போ தான் ஒரு உறவு இருக்கும். ஒரு கணவன் மனைவினா அது சமூகமே வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொன் உனக்காக இருப்பான்னு ஒரு நீடை கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. ஒரு தாய் தந்தையர் வந்து அது வந்து பெற்றெடுத்து ஈண்டெடுத்ததுனால வந்து வி டோன்ட் நீட் டு பி தேங்க்ஃபுல். ஸோ அது வந்து ஒரு கனெக்ட் ஆகுது. தாய் தந்தையர் பிற்காலத்தில் அவங்க குழந்தைகள் ஆகிறாங்க, நம்ம குழந்தைகளை தூக்கிக்கிட்டு அவங்கள வந்து பத்திரமாக பார்த்துக்கணும். எனி ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா வந்து அதில் ஏதோ சம்திங், ஒரு நீடு கனெக்டடாகவே இருக்கும். அந்த நட்பு மட்டும் அப்படி அல்ல. அந்த ஃப்ரெண்டின் நீட், ஃப்ரெண்டின் நீடு அது இல்லை, அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நேசமான நண்பர்கள் இன்றைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு படம் வந்த அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, படம் பார்த்தண்டா, நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் இன்னும் இருக்குது எனக்கு லைஃப்பில். இந்த நட்பை பற்றி எப்படி சொல்லலன்னா, நம்ம சாகும்போது அந்த 4 பேரில் என் நண்பன் தூக்கணும்னு ஆசைப்படும் பாருங்கள், அதுதான் நட்பு. நான் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மனைவி இருப்பா, மகள் இருப்பா, அப்பா இருப்பாங்க, அம்மா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தனை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அது நண்பன் முகமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நட்பு வந்து, நான் வந்து வெளிநாடுகளில் பயணம் பண்ணும்போது ஒரு ஹோட்டலில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு அமெரிக்காவில் 2 பேர் 4 பேர் ஹோட்டல் போனாங்கன்னா வந்து ஹோட்டல் பில்லு வந்தவொடனே அவங்கவுங்க பாக்கெட்லேருந்து காசு போட்டுப்பாங்க. ஆனால் இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் மட்டும்தான், பர்டிகுலர் இந்தியாவில் மட்டும்தான் இன்னொரு நண்பனை காசு கொடுக்க விட மாட்டான். வி ஷுட் பி வெரி ப்ரவுட் பீயிங் பார்ன் இன் இந்தியா. இந்த நட்பை, நட்பை பற்றி நிறைய கதைகள் நான் காலையில் ரொம்ப யோசித்தேன், என்ன நான் எதாவது பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, நான் ஒரு 5வதுன்னு ஒரு படமும் பண்ணியிருக்கேன் நட்பை பற்றி. கொஞ்சம் அந்த நட்பு தெரியும், கொஞ்சம் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது தான் ஒரு ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஆனால் அந்த இறப்பில் வந்து அந்த நட்பை, ரெண்டு பேரும், அந்த இன்னொருத்தன்
அந்த மோசமாக மாறியவன் அந்த நட்பை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறான். அவன் இதயத்தின் ஓரத்திலே வந்து அவன் கொடுத்த அந்த மோதிரத்தை தொங்கப்பட்டிருப்பான். அது ரொம்ப சிம்பாலிக்காக இதயத்தின் ஓரத்திலே இருக்கும். ஸோ நட்புனா என்னென்னா, இட்ஸ் அ மோஸ்ட் நோபிளஸ்ட் ரிலேஷன். ரவியை நான் பார்க்கும் பொழுது ஒரு இன்னும் ஒரு 40 வருடங்கள் ஒரு நோபிளஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இருப்போம், ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன். ரவி வந்தவொடனே என்கிட்ட சொன்னார், சார் எல்லாம் புது ஆளுங்கள்லாம் வச்சு ஒரு 25 க்ரோஸில் ஒரு படம் எடுங்க சார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. வந்த முதல் மீட்டிங்கிலே அவரை புரிஞ்சுக்கங்க அப்போ எப்படி இருக்காருன்னு பாருங்கள். புது வந்து மீட் பண்ணால் ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாம் புது ஆளுங்களை வச்சு 25 க்ரோஸ், யாரும் படம் வாங்க போகிறது கிடையாது. பட் ஹீ இஸ் டாக்கிங் ஃப்ரம் இஸ் ஆர்ட். அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை, எனக்கு நீங்கள் படம் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன பட்ஜெட்டில், எனக்கு இதே ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு படம் பண்ணி தந்து வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஒரு பட்ஜெட்டுக்கு போகலான்னு சொன்னேன். ஆக்சுவலாக அதை நான் சொல்லுவேன். என் கூட வந்தார்னா, வராரா வரலான்னு தெரியல, வந்தார்னா நிச்சயமாக ஒரு சைஸபிள் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்லாம் பண்ணி நான் படம் கொடுப்பேன் அவருக்கு. அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இல்லைன்னா ஒரு குத்துப்பாட்டு வச்சு வின் பண்ணிடலாம், அவனும் பெரிய தப்பு கிடையாது. ஆக்சுவலாக மஞ்சள் கலர் பாட்டு போட்டு நான் விசிலடிச்சிடுவாங்க, அது பெரிய வின்னிங் இஸ் நாட் அ பிக் ஸ்ட்ராட்டஜி இன் தமிழ் சினிமா. டீசெண்டாக படம் பண்ணால் தான் தோற்றுருவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் ரொம்ப சொல்கிறது, நான் சித்திரம் பேசுகிறதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு தடவை பார்த்துட்டு என் படங்களை பார்த்துட்டு என் படங்களில் கடுமையான விமர்சனம் செய்தாலும் என் சவரக்கத்தியை தலையில் தூக்கி கொண்டாடிய என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்களையும் கூட நான் ரொம்ப இந்த இடத்துல வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பிக் தேங்க்ஸ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த படம் வந்து என்டர்டெய்னிங்காக நல்லா இருந்தால், ஏதோ ஒரு வகையில் சுவையாக இருந்தால், இந்த ப்ரெஸ் பீப்புள் இவங்க இந்த ஊடகம் வந்து இந்த படத்தை பெரிய வெற்றி படம் ஆக்கிடும். வெற்றி படமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்க்கும்போது டைரக்டர் பார்த்தேன், ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தார். அதாவது ரிட்டன் அண்ட் டைரக்டட் ரொம்ப சிம்பிளாக, கதை திரைக்கதை வெள்ளைப்பூண்டு வெங்காயம் அதுக்கு இதெல்லாம் போடாமல் ரொம்ப சிம்பிளாக ரிட்டன் அண்ட் டைரக்ஷன், அதிலே தெரிஞ்சு ஈ ஸ்மார்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசினான், அது கொஞ்சம் லெங்க்த்து, என் படத்தில் இருந்தால் பேச விட்டுக்க மாட்டேன். ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசினான், இட்ஸ் வெரி ஸ்மார்ட். ஐ திங்க் ஹீ வில் பிகம் அ குட் ஆக்டர். பட் யூ ஷுட் ஆல்சோ எடிட் ஹிஸ் டைலாக்ஸ். அப்புறம் அந்த பையன் ஹீரோ நடித்த பையன், நல்லா பண்ணியிருக்கான், நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் ரம்யா, இந்த மலையாளத்துலேருந்து வரவங்களாம் பயங்கரமான பேய் மாதிரி, அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் தாங்காது. சச் எ கிரேட் பெர்ஃபார்மர்ஸ், சச் எ இன்டிமேட் இன்டென்ஸ் பெர்ஃபார்மர்ஸ். நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் பூர்ணாட்டை ஒர்க் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஐ திங்க் ஐ ஷுட் ஒர்க் வித் ரம்யான்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸான பெர்ஃபார்மர் அவங்க. ஓகே, சும்மா கை தருங்களா, என்னங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் கை தட்டுறீங்க, தட்டலாமே. அப்புறம் தரன் மியூசிக் டைரக்டர், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், கதவை தட்டி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு கதவுகள் திறக்கும், இந்த படம் திறக்கும்னு நினைக்கிறேன். பெரிய லெவலில் யூ வில் பிகம் எ கிரேட் மியூசிஷியன். நிறைய வெரைட்டியாக பண்ணியிருக்கான். ஐ குட் சி ஒரு கமர்ஷியல் சார்ந்த ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணுமோ அந்த சென்சிபிலிட்டியாக பண்ணியிருக்கான். மூணு டியூன்ஸுமே வந்து வேறு வேறு டியூன்ஸாக இருந்துச்சு. ஸோ வி கேன் டிஸ்டிங்விஷ் ஆல் த 3 டியூன்ஸ் ஆர் அப் டு த ஒரு கமர்ஷியல் ஜானருக்குள்ள எல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்யராஜ் சார் அவங்களாம் மீட் பண்ணேன். நடுவில் ஒன்று சொல்லணும்னு சொல்லணுன்னுச்சேன். எஸ்ஐசி சார் என்னுடைய படத்தை பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஃபோனில் பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் அந்த ஃபோனில் பேசினார். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ சார். இந்த தருணத்தில் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். அப்புறம் வந்து சாந்தனு, ரொம்ப நாளாக சாந்தனு மிஸ் ஆயிடுச்சு. சாந்தனு தான் வந்து நந்தலாலாவில் பண்ண வேண்டியது, ஏதோ மிஸ் ஆகிடுச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல. சாந்தனலா பண்ணியிருந்தனா நிச்சயமாக நான் பண்ணதுனால ஓடல, சாந்தனு பண்ணி தான் ஓடிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் வெரி சூன் ஒர்க். ஹீ லுக்கிங் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஐ திங்க் ஹி ஹஸ் லேர்ன் லைஃப் நவ். ஐ திங்க் ஹீ வில் கம் அப், தர் இஸ் நோ ஸ்டாப்பிங் தட். ஏன்னா அவன் பேசும்போதே பார்த்தா ரொம்ப கிளாரிட்டியாக அவங்க அப்பா மாதிரியே பேசினான். ஸோ ஐ திங்க் ஹீஸ் க்ரோயிங் அப். ஐ திங்க் வெரி சூன் சம்திங் வாண்ட்ஸ் டு சே. வெரி சாரி டு டிஸ்டர்ப் சார். இது சாந்தனு பண்ண வேண்டியது லைட் டைம் சேர்ச்சுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே நிறைய படங்கள் அப்படி சொல்லியே பாதி பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம் சார். இல்லை தெரியல, எனக்கு அடுத்தவங்க இதை பற்றி பேசினா பரவாயில்ல, நான் மனசில் வந்தது பேசினேன். ஆக்சுவலாக இஸ் லுக்கிங் ஸ்மார்ட் ஆல்சோ. ஐ திங்க் யூ வில் கம் அப். அவங்க அப்பாவும்
எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு 10-20 நாள் நான் அவரோட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ பிகேம் வெரி க்ளோஸ் டு ஹிம். ஸோ இட் இஸ் ஆல்சோ பிகம் மை டியூட்டி தட் ஐ ஷுட் ஒர்க் வித் சாந்தனு. அப்புறம் வந்து மேடம், என்னுடைய அம்மா லட்சுமி, நான் பஞ்சிட்டு எல்லாருக்கும் சொன்னோன்னு என்ன தான் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் எந்திரிக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக இன்னமும் பயங்கர கான்ட்ரவர்சி என்னோடனே நம்ம இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கான்ட்ரவர்சி இல்லாமல் எவ்வளோ அமைதியாக பேசுகிற பாருங்க. எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது, ஆனால் நான் மாறலாம். அடுத்த தருணம் என்ன நடக்குன்னு தெரியாது. சப்பட்டதுனால ரொம்ப அப்படியே அன்பாக பேசுகிறேன் காலையில். ஏன்னா கால் நைட்லாம் தூங்கலை, படிச்சுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் எதுவும் கான்ட்ரவர்சி வரமாட்டேங்குது தலையிலேருந்து. ஸோ அப்படியே கொஞ்சம் அதை வந்து நம்ம பழனி எப்பயும் பேசிடுவோம். பழனி இப்படி மாதிரி திரும்பி பேசுகிறேன், அதில் எதாவது கான்ட்ரவர்சி வந்துடும் பேசுகிறேன். ராஜா எனக்கு ரொம்ப பிடிச்ச இதயத்துக்கு நெருக்கமான ஒரு ஒரு கேசட் ஃபங்க்ஷனில் ஒரு படத்தை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு பேசுகிறோன்னா திரும்பி திரும்பி வந்து உட்காரோம் பார்த்தீங்களா. எங்கள் லைஃப்பில் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒன்று பார்ப்போம், கட்டி பிடிப்போம், முத்தம் கொடுப்போம். இன்றைக்கி பிரபாகரை மீட் பண்ணேன், இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை. ரொம்ப அன்பாக பேசினான், ரொம்ப நல்ல பெரிய டேரக்டர் வரணும்னு ஆசைப்பட்ற, ரொம்ப அன்பாக பேசுகிறான். ஸோ ஐ திங்க் ஹி வில் டூ கிரேட் ஃபிலிம்ஸ் நான் ஒன்று பாராட்டுறேன் மனசுலேருந்து. அப்புறம் நிறைய நண்பர்கள் உட்காந்துருக்காங்க, எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். கருப்பழனி அப்படின் பற்றி நான் பேசணும். ஐ எம் லிட்ரலி அட்மைரிங் ஹிம். அவன் இது வரைக்கும் வளரவே இல்லை, இவ்வளோ நாள் பேசிக்கிட்டே இருக்கான், அரசியல் பேசிக்கிருக்கான், வளராமல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் கருப்பழனி அப்பன் ஷுட் கம் இன் டு பாலிடிக்ஸ். அவன் அதாவது ஒரு ஸ்பான்டெனிட்டி எப்படி வருதுன்னா, பிகாஸ் பீங் எ டைரக்டர் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஸ்பான்டெனிட்டி, நீங்கள் மனசுக்குள்ளே எதை தீர்க்கமாக நீங்கள் நம்புகிறீங்களோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அவன் தீர்க்கமாக இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்னுடைய நண்பன், என்னுடைய தம்பி அவன் பேசுகிறான். அவனுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவன்லாம் பாலிடிக்ஸில் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஹீ இஸ் டாக்கிங் ட்ரூத். நான் எப்போவாது நான் யூடியூப் பார்ப்பேன். ஆக்சுவலாக யூடியூப் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஸோ வெகமெண்ட்லி, வெரி சின்சியர்லி, வித் ஓப்பன் ஹார்ட் இஸ் டாக்கிங். ஸோ திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஷுட் டெல் எம், தம்பி ஐ திங்க் யூ ஹாவ் அ பிக் ஃபியூச்சர். யூ பிக் ஃபியூச்சர் தேவையில்லை, அரசியலுக்கு ஃபியூச்சர் தேவையில்லை, மக்களுக்கு ஃபியூச்சர் கிரியேட் பண்ணணும். அதுதான் அரசியல்வாதிகள், அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹீ வில் பி ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் அ பர்சன், அண்ட் ஐ ஹாவ் அ பிக் ஹோப் ஆன் இம். ஆக்சுவலி ஐ திங்க் அவன் ட்ரூத்துக்கு நான் தலை வணங்குறேன். தட்டலாமே சார், என்ன சார், என்ன சார், எவ்வளோ அன்பாக பேசியிருக்கேன், பட் கான்ட்ரவர்சி பேசாமல் பேசியிருக்கேன், நீ கைத்தட்ட மாட்டேன்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஐ திங்க் திஸ் பிளேஸ் கிரியேட் சம்திங் பியூட்டிஃபுல், ஒரு வைப் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடையும் நான் மனசில் நம்புகிறேன். ஆக்சுவலி நான் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு என்டர்டெய்னிங் ஜானர் தான், பெரிய சீரியஸான படங்கள்லாம் கிடையாது, ஒரு என்டர்டெய்னிங் தான். ஆனால் பிடிச்சியமாக இன்ட்ரெஸ்டிங்காக படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் பத்திரிகைக்காரங்களுக்கு நன்றியை சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ பேர் காலில் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. சினிமாவை தேட்டரில் போய் பாருங்கள். திருட்டு தனமாக அந்த இதை போட்டு பார்க்குறது வந்து ரொம்ப அநாகரிகமான செயல் நினைக்கிறேன். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க. ஒரு மனிதர் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்து அவர் வந்து படம் எடுக்கிறாரு. ஏன்னா சினிமாவில் மேல் உள்ள காதல். நானும் அவர் ஒன்றும் ஹீரோவை நடிக்க போகிறதில்ல, அவரால் டைரக்ட் பண்ண முடியாது, அவர் ப்ரொடியூசராக தான் இருக்க முடியும். ஒரு இங்கிலீஷில் ஒரு அழகான செய்து, இஃப் யூ கெனாட் ஆக்ட் அண்ட் டிரெக்ட் ப்ளீஸ் ப்ரொடியூஸ் மூவிஸ்ன்றான். ஏன்னா நீ ஒரு சினிமாவின் மேலே ஆசையில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன்னா அவருடைய சம்பாதித்த பணத்தையும் அவருடைய சென்சிபிலிட்டியும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு சினிமா ஒரு 1000 பேரால் சேர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணுற படத்தை அதை ஒரு 2 செகண்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பார்த்தா நீங்கள் கேவலம்னு சொல்வேன். பார்த்தா கேவலம், நீங்கள் திருடுங்கன்னு அர்த்தம். இப்போ சவரகத்தியை வந்து நிறைய பேர் பார்த்தாங்க, திருடுங்க பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ என்னென்னா அவங்க இந்த ஆன்லைன் பண்ணுறாங்கல்ல, அந்த என்னமோ சொல்கிறாங்க தமிழ் டாக்ஸ், பர்சனலாக எனக்கு அவங்க மேலே எந்த இல்லை. பட் என்னென்னா வந்து இட்ஸ் ஷேம். ஒரு கலையை வந்து நீங்கள் திருடுறது வந்து எப்படின்னா, என்னுடைய மகளை நிர்வாணமாக்கி பார்த்தல் எனக்கு முன்னாடி, என் மகளை
நிர்வாணமாக பார்த்ததில் தான் கலையை திருடுறதுக்கு அர்த்தம். ரொம்ப சின்சியராக நான் சொல்கிறேன், என் படத்தில் ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்க வந்து பாத்திரம் கழுவுறவங்க கஷ்டப்படுறாங்க, ஆர்டிஸ்டன்ஸ் கஷ்டப்படுறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் செத்து ஒளியிறான், அசிஸ்டன்ட் கேமராமேன் ஓடிக்கிட்டே இருக்கான், ப்ரொடியூசர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்துட்டு வந்து சினிமாவில் போடுறான், அதை திருடும்போது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் என்றைக்குமே திருந்த மாட்டாங்க, அது தெரியும், அது சும்மா பேர் மட்டும்தான் இருக்கும், திருட்டை ஒழிக்க முடியும், திருட்டை ஒழிக்க முடியாது, ஆனால் வி ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, வி ஹாவ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தேட்டர்லேருந்து போகும்போது தயவுசெய்து இன்றைக்கி இன்றைக்கி மத்தியானம் வெளியே போகும்போது சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்கள். இந்த சினிமா பாக்யராஜ் சார் இல்லைன்னா நம்மளால் செத்துருப்போம் சார், தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா அவர் எப்படி எப்படி எப்படின்னா என்ன பாக்யராஜ் சார் இல்லாமல் எப்படி செத்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, 25 வருஷம் நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்கார், 40 வருஷம் அவர், அவரும் பாரதராஜா எஸ்ஐ சார்லாம் அவங்கள இல்லை அப்பா அம்மாலாம் கூட நம்ம பொழைச்சிருப்போம் எப்படியாவது அப்படின்னு, ஆனால் நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எங்கேயோ போய் ஆணு பார்க்கணுமே, எங்கே பார்க்குறது, கடவுளுக்கு அப்புறம் அண்ணாந்து பார்க்குறது திரைச்சலை தான், கடவுள் இருக்காரான்னு தெரியல ஆனால் திரைச்சலை இருக்குது, அதில் ஒரு படம் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு குழந்தைங்க வந்து பேசினாங்க பாருங்கள், ஹீரோஸ் வரணும் வாழ்க்கையில் வரணும், தரண் வந்து கஷ்டப்படுறாங்க பாருங்கள், வந்து நான் வரணும் வரணும், இவ்வளவு இவ்வளவு உண்மை, இவ்வளவு குழந்தைத்தனத்தை, இவ்வளவு பெரிய நோபல் நொபிலிட்டியை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து திருட்டை எடுத்து பார்க்குறது. வி ஷுட் நாட் டூ தட், வி ஷுட் நாட் டூ தட், இதை ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டே இருக்கேன். இப்போ இதனால் உடனே நாளைக்கு தமிழ் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து உடனே அடுத்த படம் மிஷின் போட்டால் ஒன்று மறுநாள் போடுறதுமோ அதுக்கு முந்தின நாளே போட்டுடலாம், அதே போடுறேன் அதை பற்றி கவலையே கிடையாது. பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மை ஆடியன்ஸ், ஐ ஆல்வேஸ் பிலீவ் மை ஆடியன்ஸ், ஐ ஆல்வேஸ் பிலீவ் மை ஆடியன்ஸ். சவரக்கத்தி ஒரு பெரிய வெற்றி படம் அல்ல, ஆனால் சவரக்கத்தியை தலையில் தூக்கி பேசிய எனது பத்திரிகையாளர்கள் பார்த்த நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு அது போதும், 10 படம் பண்ணிட்டேன் சம்பாதிக்கிறக்கே இல்லைங்க, நல்ல படம் பண்ண அவ்வளோதான், நல்ல படத்தை என் பத்திரிகையாளர்களும் என் ஊடக நண்பர்களும் நல்ல மக்களும் பார்த்து அதை ரசிப்பாங்க, அது போதும். ஆக்சுவலாக ஒரு டீயும் ஒரு பண்ணும் இருந்தால் போதுங்க, நான் அந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டேன். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள், இப்போ இந்த மாதிரி நட்புன்னா என்னென்னு தெரியுமாண்ணா, உங்களுக்கு ஒரு திரைப்படத்தோட நட்பு இருக்குது, உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறது, நீங்கள் வீட்டில் யாருமே பாட்டி இல்லை, வீட்டில் யாருமே மாரல் சொல்லி கொடுக்குறது இல்லை, இப்போ பாருங்கள் இப்போ எடுத்த உடனே ஒரு மாரல் இருக்குது, எடுத்த உடனே நட்புன்னு என்ன தெரியுமா, மறந்துடும் அதை உடனே, திரும்பி ஒரு சினிமா ஒரு கதை மூலிமா வந்து உங்களுக்கு தட்டி நட்புன்னு என்ன தெரியுமான்னு கேட்குது. ஆக்சுவலாக so there is only one place moral is being discussed, that is theater. So theater is a church, theater is a mosque, theater is a temple. அதனால அந்த இடத்துக்கு போறவங்க தியேட்டர்ல இருக்கிறது திருட கூடாது. இந்த உலக இந்த கலைஞர்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், கலைஞர்களை நீங்க எப்படி பார்த்துக்கணும்னா உங்க தாய் மடியில உள்ள வச்சு பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும், பிகாஸ் வி ஆர் ஆல் என்டர்டெய்னிங், வி ஆர் லூசிங் அவர் லைஃப். ஒரு ஹீரோ 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, ஒரு டேரக்டருக்கு 5 வருஷம் மைனஸில் போயிடுது. ஸோ சினிமா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கிரேட்டர் தென் காட், கிரேட்டர் தென் எனி டிவினிட்டி, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட், ப்ளீஸ் நர்ச்சர் இட். தேங்க்யூ ஸோ மச், இந்த படம் பெரிய வெற்றி பட அமையிருக்கு, நான் வந்து எல்லோரையும் வாழ்த்துக்கிறேன், இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கணும், தியேட்டரில் போய் பார்க்கணும், நட்புனா என்னன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கார் ஒரு டேரக்டர், அதை நம்ம போய் பார்ப்போம். இந்த படத்தை இந்த படம் டீசெண்டாகவும் நல்லாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எங்கள் பத்திரிகையாளர்கள் பார்த்துப்பாங்க, இந்த படத்தை வெற்றி அடிச்சிருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ. Subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. மறக்காம subscribe பண்ணுங்க. Subscribe in In and Out Cinema. மறக்காம like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe, like பண்ணுங்க, support பண்ணுங்க and subscribe பண்ணுங்க.